வருகின்றவரும் தந்தை மகன் தூயாமையின் பெயராலே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளும் அன்பும் தூயாமையின் புழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்கு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோப்பு மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்சி அகாடமி மற்றும் லூர்துஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும் நன்மையிலை வாழ்ச்சிக்காகவும் சிசிலி தேவக்கிருபை பிறந்த நாளில் நன்றியாகவும் உடல் உள்ள நலன் வேண்டியும் மரிய சுசை அருள் தான் இது குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப சமாதானம் வேண்டியும் திருமணமாகாத இளம் பெண்களுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற வேண்டியும் சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் மரியம்மாள் ஆண்மையிலை வாழ்ச்சிக்காகவும் லிசா பாம்பு சுகப்பிரசவம் பெறவும் நன்றியாகவும் உடல் நலன் வேண்டியும் பூமுத்து கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றியாகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடவும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வழியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை இனி அதற்காக வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாலையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நந்தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மச்சாடுகளே. எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்புமாக இரக்கம் நிறைந்த இறைவா, எங்கள் வலுவின்மையால் தவறி விழுகின்றோம். இன்னையில் இருந்து எழுந்து நிற்க எங்க சொந்த ஆற்றலால் இயலாது. உமது கருணையால் எங்களை உறுதிப்படுத்தி நாங்கள் உம்வழி நடக்க அருள் புரியும். உமோடு தூயாமையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம்,
ஆண்டவரை வலிமை வாய்ந்த எதிரரை போல என்னோடு இருக்கிறார். இறைவாக்கின எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 10-13 முடிய அந்நாளில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவர் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கிவிடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவார், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வழியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலொலை பாடல் பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், போற்றதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி, சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இழுத்தன, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன், தமது கோவிலில் அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, உயிருள்ள இறை வார்த்தைகள், 31-42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன், அவற்றுள் இச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம், ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள், மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான்
என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோதானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இறைவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பரிசெயர்கள், சதுசெயர்கள், யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு என்ன காரணம்? தொடர்ந்து யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். யூதர்கள், பரிசெயர்கள், சதுசெயர்கள், மரிநூல் அறிஞர்கள் இறைவன் இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவரை கொள்வதற்கு என்ன காரணம்? கொல்ல தேடியதற்கு, முயன்றதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் இறைவனுடைய ஏக புதல்வன் நானே என்று இறைவன் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அறிவுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். நான் தந்தையிடமிருந்து அனுப்பப்பட்டவன், நீங்கள் என்னை, என்னுடைய செயல்களை நம்பினால் தந்தையை நம்புவீர்கள் என்று தந்தைக்கும் தனக்கும் உள்ள உறவை அவர் வெளிப்படுத்தியதன் காரணமாக இவர் இறைவனையே தந்தை என்று கூறுகின்றாரே, இவரை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று இந்த யூதர்கள் கங்கணம் கட்டினார்கள். ஏனென்றால் இறைவனை அவர்கள் விண்ணுலகில் இருக்கின்றவராக, அவரை யாரும் காண முடியாதவராக, அவருக்கும் தங்களுக்கும் இருப்பது ஆண்டான் அடிமை உறவு என்கின்ற ஒரு மனநிலையில் இந்த யூதர்கள் இருந்தார்கள். மாறாக இவர்களுடைய மனநிலையை உடைத்தருகின்ற வண்ணமாக இவர்களுடைய மனநிலையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இறைவன் உங்களுடைய மத்தியில் உரைகின்றார். இறைவனுடைய மைந்தனாக தன்னை இறைவன் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தி கொண்டதன் காரணமாக அத்தகையதொரு செயலை, சிந்தனையை இந்த யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இறைவன் இயேசு கிறிஸ்துவை அழித்துழிக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு பல்வேறு நிலைகளில் அதற்கான சாக்கு போக்குகளை தேடிக்கொண்டிருந்தவர்களாக இந்த யூதர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைமுகன் இயேசு கிறிஸ்து தன்னை இறைவனுடைய மைந்தன் என்று கூறியதனாலும் இந்த யூதர்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படாமல் ஒரு மழுங்கிய, குறுகிய மனநிலை கொண்டதன் காரணமாகவும் தான் இறைமுகன் இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் தெரிந்தார்கள். எனவே நாம் இந்த யூதர்களை போன்று மனம் மழுங்கியவர்களாக, இறைவனுடைய திட்டத்தை புரியாமல் இந்த உலகத்தில் உழன்று கொண்டிருக்கின்றவர்களாக இல்லாமல், இறைமுகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு பலர் அவர் மீது நம்பிக்கை கொண்டது போல நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இறைவனுடைய திட்டம் என்னதென்று நம்முடைய வாழ்வில் புரிந்து உணர்ந்து செயல்பட முயற்சிப்போம். ஆமென்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய கேட்டதாக முடிஞ்சவையுங்கள். மேலும் இந்த திருப்பலியானது ரேமாவலூர்து மாதிரி இருதயநாதன் எம்எல்ஏ அண்மையிலே மாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆற்றல் மிக்க இறைவா, உடைந்த உள்ளத்துடன் நாங்கள் உன் திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது மகிமை பேர்ப்ப நாங்கள் இத்திருப்பிடத்தில் பலி செலுத்தி திருவுணவில் என்றும் பங்கேற்பதால் மீட்படைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் மீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உடைய மக்களின் உள்ளங்கள் மீண்டும் தூய்மை பெற சிறப்பாக இதவக்காலத்தை ஏற்படுத்தினீர். நாங்கள் மட்டுமேறிய பற்றுதல்களை அகற்றி நிலையற்றவைகளில் மனதை ஈடுபடுத்துவதை விட நிலையானவைகளில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது, உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நிர்மையாக்கவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே உடைய தூய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை மன்ற ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள் ஆண்டவரே தேவரே வருமலவும் இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே வாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆம்பி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் அன்று ஆடுகின்றோம். இறைவா உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜபிக்கவிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க உம்மை என்று ஆடுகின்றோம். இந்த வழியின் வழியாக உங்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லாருள் ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளின் மீது நிறைவாக பொழிந்து இவர்களை வழிநடத்துமாறுமை என்று ஆடுகின்றோம். மேலும் உயர்த்தும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தானை, அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை உண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளே உம்மையும் சாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாமையின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மற்ற ஆடுகின்றோம். மத இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பனாக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் முதற்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கும்
இதுவும் இறைவனின் செம்மறை. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நீங்களும் நானும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடல் திருத்தன்மை காத்த முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆமீன். நன்றி கூறி மஞ்சாடுவோமாக.
நலன்களுக்கெல்லாம் ஊற்றாங்கி இறைவா இத்திருப்பலி விருந்தால் எங்களை உறுதிபடுத்தி இவ்வளையின் பயணங்களுக்கு பாதுகாப்பாக அமைந்து தீமைகளை எங்களிடமிருந்து அகற்றுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. Yeah.
சாமியின் பெயராலே ஆமென் மரியா.